அண்மைச் செய்தி. ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் க்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் க்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமங்கலத்தைச் சேர்ந்த மற்றொரு ஓ பி எஸ் க்கு வாளி சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு ஓ பி எஸ் க்கு வாளி சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓ பி எஸ் கேட்ட வாளி சின்னம் திருமங்கலத்தைச் சேர்ந்த மற்றொரு ஓ பி எஸ் க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓ பி எஸ் கேட்ட வாளி சின்னம் திருமங்கலத்தைச் சேர்ந்த மற்றொரு ஓ பி எஸ் க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல ஓ பி எஸ் கேட்ட வாளி சின்னம் திருமங்கலத்தைச் சேர்ந்த மற்றொரு ஓ பி எஸ் க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் அரசி. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் 6 பன்னீர்செல்வங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனக்கு வாளி சின்னத்தை முதன்மை சின்னமாக கேட்டு மனு செய்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல வேறு ஒரு பன்னீர்செல்வத்திற்கு இவர் கேட்ட வாளி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் 42 வேட்பாளர்கள் 56 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கின்றனர். வேட்பு மனு பரிசீலனையின் போது 29 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மாலை வரை வேட்பு மனு தாக்கல் பரிசீலனை நடைபெற்ற நிலையில் 2 பேர் மட்டுமே வாபஸ் பெற்றனர். தற்போது 25 பேர் களத்தில் உள்ள நிலையில் இன்று சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசி கண்ணன், ராமநாதபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரே தொகுதியில 6 பேர் வந்து ஓபிஎஸ் என்ற பெயர்ல மனு தாக்கல் செய்திருந்தாங்க. 2 பேருக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. மீதமுள்ளவர்களுக்கு எப்போது ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருக்கு? விவரங்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கான சின்னத்தை மனுவிலேயே குறிப்பிட்டிருந்தனர். ஒரே சின்னத்தை 4 பேரும் குறிப்பிட்டிருந்ததனால் குழுக்கள் அடிப்படையில் சின்னம் ஒதுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தெற்கு காட்டூர் ஒய்யாரமுகன் பன்னீர்செல்வத்திற்கு கண்ணாடி டம்ளர் சின்னமும், ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோயில் அருகே கங்கை கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்திற்கு பட்டாணி சின்னமும் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்ற இருவருக்கும் சின்னம் தற்போது ஒதுக்கீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அரசி விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.